இப்ப நம்ம ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் பார்த்தோம். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸ் நெக்ஸ்ட் டாபிக். இந்த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸ்ல டைப் ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு ரொட்டேட்டிங் லைன் மெத்தட், இன்னொன்னு ட்ரெபிசாய்டல் மெத்தட். ரொட்டேட்டிங் லைன் மெத்தட், இன்னொன்னு ட்ரெபிசாய்டல் மெத்தட். இதுல ஃபர்ஸ்ட் எடுத்துல நமக்கு ரொட்டேட்டிங் லைன் மெத்தட் அது பார்ப்போம். இதுதான் உங்க சிலபஸ்ல வந்து ரொட்டேட்டிங் லைன் மெத்தட். அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன், லைன் பெர்பெண்டிகுலர் டு ஹெச்பி அண்ட் பேரலல் டு பிசி. அது பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் எடுத்துன்னா ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இதுல இது ஹெச்பி வச்சுக்கோங்க, ஹரிசோண்டல் பிளேன், இது வெர்டிகல் பிளேன். இதுதான் லைன் ஆஃப் வியூ பண்ணீங்க, இதுதான் லைன் ஆஃப் வியூ பண்ணீங்க. இது ஹரிசோண்டல் பிளேன், வெர்டிகல் பிளேன், இந்த லைன். இந்த லைன் பர்பெண்டிகுலர் டு ஹெச்பி கொடுத்திருக்கு. லைன் பர்பெண்டிகுலர் ஹெச்பி, ஹெச்பிக்கு பர்பெண்டிகுலர், இதுதான் பர்பெண்டிகுலர், இப்படி இருந்தா பர்பெண்டிகுலர், இப்படி இருந்தா கொஞ்சம் மேல தூக்கிட்டு இருக்கு. இப்ப லைன் இப்படி இருக்கு, அங்க இருந்து டார்ச் அடிக்கிறோம். இந்த இதுல விபியில என்ன உள்ளதோ அதை மேல வரையணும், ஹச்பியில என்ன வரையுதோ அதை கீழே வரையணும். இப்ப இங்க இருந்து பார்த்தோம்னா, இங்க இருந்து பார்த்தோம்னா விபியில இதோட லைன் அப்படியே ஸ்டார்டிங் வரும் விபியில. அதனால மேல ஒரு கோட போட்டு, எக்ஸ்ரே கோட போட்டு மேல இந்த லைனை வரைஞ்சு தேசியத்துக்கு இது என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு வரைஞ்சு. இப்ப மேலே இருந்து பார்க்கணும், மேலே இருந்து பார்த்தா இது வந்து ஒரு பாயிண்ட் தெரியும், ஹச்பியில ஒரு பாயிண்ட் தான் தெரியும். அதனால அந்த பாயிண்ட் நோட் பண்ணும். இப்ப இங்க ஒரு லைன் நோட் பண்ணுவோம், இங்க பாயிண்ட் நோட் பண்ணுவோம். இப்ப அதை நோட் பண்ணுவோம். இங்க இப்ப என்ன கண்டிஷன், இப்ப இந்த எக்ஸ் ஒய் இருக்கு, லைன் எக்ஸ் ஒய் அப்படின்னு போட்டுக்க, எக்ஸ் ஒய் போட்டுக்க. இந்த லைன் இங்க இருக்குது, லைன் இது விபி பிளேன், இது விபி பிளேன், இது விபி பிளேன், இது ஹெச்பி பிளேன், இது ஹெச்பி பிளேன். இங்க இப்ப இது லைன் இங்க விழுந்துருது, இந்த லைன் இதுல விழுந்துருது விபில. இங்க ஹெச்பியில இங்க ஒரு டாட் தான் உள்ளது, ஒரு டாட் புள்ளி தான் உள்ளது. இப்படி பாருங்க, எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், இப்படி இருக்கு. அதனால இதுல லைன் உண்டு, இங்க இருந்து பாக்கிறதா வச்சுக்கணும், டார்ச் அடிக்கணும், டார்ச் அடிச்சா வீக்கில ஒரு லைன் உண்டு, வீக்கில. மேலே இருந்து பாக்கிறோம், மேலே இருந்து பார்த்தா ஒரு பாயிண்ட் தான் உள்ளோம், அதனால பாயிண்ட் நோட் பண்ணியாச்சு. இப்போ இந்த எண்ட் இருக்கு, இத பீன் வச்சிருக்கீங்க, கீழே அடியில் உள்ள எண்டு ஏன்னு வச்சிருக்கீங்க. வச்சுக்கிட்டு நம்ம இங்க இருந்து பார்த்தோம்னா, சப்போஸ் இப்ப நம்ம இதை மாத்திக்கலாம் சைட்ல, இது ஏ அடியில், இந்த பக்கம் ஏ, இத பீன் வச்சிருக்கீங்க, ஷார்ட் ஹேண்ட் பி, அடியில் உள்ளது ஏ அப்படின்னு வச்சு. அது மாதிரி வச்சுக்கிட்டு இப்ப இங்க இருந்து பாக்கிறோம், இங்க இருந்து பார்த்தோம்னா இதுல இந்த ஏ இருக்கு, மேல உள்ளது பீன் இருக்கு, அது கேபிட்டல் ஏ, இது கேபிட்டல் பி. அதை இங்க பாக்கிறோம், மிரர்ல பாக்கிறோம், பீங்கிறது மிரர், மிரர்ல பாக்கிறோம், மிரர்ல பாக்கிறோம், இமேஜா நோட் பண்ணுவோம். அதனால எப்படி நோட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஏ கேபிட்டல் ஏங்கிறது இந்த இடத்துல ஏ டாஷ் அப்படின்னு தெரியும், அதுல ஏ டாஷ் அப்படின்னு தெரியும். அதுல மேல உள்ளது பி, இந்த மேல உள்ளது பி, பிங்கிறது இதுல பி டாஷ் தெரியும், இதுல ஏ டாஷ், அதுல பி டாஷ். இதே இது மேலே இருந்து பார்க்கணும், மேலே இருந்து பார்க்கும் போது இந்த மேல உள்ளது பி தெரியும், கீழே ஏ தெரியாது, அதெல்லாம் இருக்கு. அதனால மேல உள்ளது இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இடத்துல பி தெரியும், அந்த பி தெரியுதுங்கிறனால ஸ்மால் பி போட்டுக்கணும், ஸ்மால் பி. அதே நேரத்தில் இந்த ஏ அடியில் இருக்கு, அது தெரியாது, அதனால ஏ என்ன பண்ணணும், இந்த ஏன்னு போட்டு பிராக்கெட்ல போடணும், ஏன்னு போட்டு பிராக்கெட்ல போடணும். இப்படி இருக்கு, இந்த மாதிரி லைனு நேரா பார்க்கணும், நேரா பார்த்தா இந்த இடத்துல மிரர் இமேஜ், இந்த ஏ வந்து ஏ டாஷ் நாங்கள் போட்டுட்டோம், பி வந்து பி டாஷ் நாங்கள் போட்டாச்சு, இந்த லைனை வரைஞ்சு எவ்வளோ அப்படியே எடுத்து அங்கே வரைஞ்சிருந்தோம். இப்ப மேலேந்து பார்க்கணும், மேலேந்து பார்த்தா இந்த பி என்று ஸ்மால் பி யா தெரியும், ஸ்மால் பி நோட் பண்ணணும், டேப்ல போடக்கூடாது, பி போடணும். அதே மாதிரி அடியில் இருக்கிறது, அடியில் இருக்கிறது தெரியாத, மேலேந்து பார்க்கும்போது தெரியாத, ஆனா அந்த எண்டு இருக்கு, அந்த எண்டு ஏ எண்டு, ஆனா மேலேந்து பார்த்தா தெரியாது, அதனால என்ன பண்ணணும், ஏல பிராக்கெட்ல போட்டுக்கணும். அதனால அந்த பாயிண்ட் நோட் பண்ணணும், அந்த பாயிண்ட நோட் பண்ணி பி போட்டு பிராக்கெட்ல ஏ நோட் பண்ணணும். இதே மாதிரி கண்டிஷன் கொடுத்திருந்தா அதுக்கு இதே மாதிரி நோட் பண்ணிக்கணும். இப்ப லைனோட லென்த் கொடுத்தா லைனோட லென்த் இங்க வரையணும், இது அடியில் டிஸ்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா டிஸ்டன்ஸ் வரையணும். ஏன் டிஸ்டன்ஸ்னா, இங்க இருந்து லைன் இப்படி இருக்கு, இப்படி தான் பர்பெண்டிகுலர் தான், இப்படி தான் பர்பெண்டிகுலர் தான்,
இப்படி லைன் டிஸ்டன்ஸே கொடுக்கல அப்படின்னா அந்த லைன் போட்டுலே வரையணும். டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு, மேல கொடுத்துருக்கு, டிஸ்டன்ஸ் கொடுத்துருவாங்க. டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு அதை வரைஞ்சிக்கணும். இல்ல லைனோட லென்த் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் அந்த லைனோட லென்த் வரையணும். அதே மாதிரி தான் இங்கேயும், இங்கேயும் அதே மாதிரி தான். அந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருவாங்க, இங்கே டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் அதை நோட் பண்ணணும். அந்த டிஸ்டன்ஸ் நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் புள்ளி அறியும், ஏன்னா எவ்வளவு தூரம் இருக்கு, இங்கே வீட்டுல இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு டிஸ்டன்ஸ் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டாங்க அந்த டிஸ்டன்ஸ் நோட் பண்ணணும். இதுதான் லைன் பர்பெண்டிகுலர் டு ஹெச்பி அந்த பேரலல் டு விபி அந்த கண்டிஷன். இப்ப கண்டிஷன் அடுத்தது லைன் பர்பெண்டிகுலர் டு விபி அண்ட் பேரலல் டு ஹெச்பி. இந்த கண்டிஷன் நல்லா அதே நேரத்தில் இப்ப இதே மாதிரி பர்பெண்டிகுலர் டு விபி அண்ட் பேரலல் டு ஹெச்பி அதனால கண்டிஷன் கொடுத்துருக்கு. இதே மாதிரி இருந்ததுன்னா முன்னாடியில இருந்து பார்த்தா என்ன தெரியும் அதை வரையணும், மேலே இருந்து பார்த்தா என்ன தெரியும் அதை கீழே வரையணும். இப்ப இங்க இருந்து பாக்கலாம், முன்னாடியில இருந்து பாக்கலாம், முன்னிலிருந்து பார்த்தா இந்த எண்ட் பி, இந்த எண்ட் ஏ, அதனால பி எண்ட் தெரியுது, ஏ தெரியாது. அதனால மேல வரையணும், மேல விபில வரையணும். அதனால டேஷ் லெட்டர் எப்போதுமே விபி உள்ள டேஷ் லெட்டர் மிரர் இமேஜ் தான் போகணும். கீழே வரையணும் ஸ்மால் லெட்டர் போகணும். அதனால இப்ப முன்னாடியில இருந்து பாக்கிறோம், முன்னிலிருந்து பார்த்தா இந்த பி தெரியுது, ஏ தெரியல, ஒரு பாயிண்ட் தான் தெரியுது. அதனால இங்க வந்து எக்ஸ் ஒய் போட்டுருக்கேன், எக்ஸ் ஒய் போட்டுருக்கேன், இந்த பாயிண்ட் நோட் பண்ணேன், இந்த பாயிண்ட் நோட் பண்ணிருந்தேன். பாயிண்டா தெரியுது, பாயிண்டா தெரியும் போது பி டேஷ் தெரியுது, இதுல ஏ டேஷ் தெரியல, அதனால நோட் பண்ணுவோம் ஏ டேஷ் அப்படின்னு. இந்த இதுல எப்படி இருக்குன்னா பர்பெண்டிகுலர் டு விபி, பேரலல் டு ஹெச்பி, ஃப்ரண்ட்ல இருந்து பாக்குறோம் பி தெரியுது, ஏ தெரியல, மேல போறோம் அதனால டேஷ் ஆகிறோம். இதோட ஷேடு என்ன இதுல தெரியுதோ அதை எடுத்து அப்படியே வரையணும். இன்க்ளைன்டா இருக்கு, இந்த இன்க்ளைன்ட் ஆங்கிள் எவ்வளவு கொடுத்துருவாங்க அதை
தெரியும், இப்படி இருந்தா ஃபுல் லைனா தெரியும், இப்படி இருந்தா லைன் சின்னதா தெரியும், இப்படி இருந்தா இன்னும் சின்னதா தெரியும், இன்னும் இன்க்ளைன் இருந்தா இன்னும் சின்னதா தெரியும், இருந்தா ஒரு பாயிண்டா வந்துடும். அதனால இப்ப இன்க்ளைன் ஆகுதுன்னா இந்த லைன் சின்னதா தெரியும், இன்க்ளைன் லைன் மேல இன்க்ளைன் லைனா தெரியும், கீழே உள்ளது லைன் சின்னதா தெரியும், இப்படிதான் ஃபுல்லா தெரியும், சாத்தியத்துக்கு சின்னதா தெரியுது. இந்த ஆங்கிள் கூட 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 வர வர லைன் சின்னதா போயிட்டே இருக்கும். நேர் டிகிரி வந்துட்டுனா ஒரு பாயிண்டா தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க நோட் பண்றது இந்த XY அப்படிங்கறத நோட் பண்ணிக்கிற XY இந்த லைன் இன்க்ளைண்டா இருக்கு, இன்க்ளைண்ட் லைன் போடுவோம், எவ்வளவு ஆங்கிள்னு இந்த இடத்துல இதுக்கு நேரா தான் வரையணும், இதுக்கு நேரா தான் வரையணும், இதுக்கு நேரா தான் வரையணும், நேரா இந்த லைனோட ஆங்கிள் கொடுத்துருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் சின்னதா இருக்கும். இப்ப லைன் சின்னதா வரைஞ்சிருக்கோம், இந்த இடத்துல வரையும் போது இது A டாஷ் இது B டாஷ் நோட் பண்ணணும், அதுக்கு இந்த இடத்துல இது A இது B நோட் பண்ணணும். இப்ப தெரியுது இன்க்ளைண்ட் லைன் இப்ப HP VP இது வரைக்கும் இது HP HP அப்படிங்கிற கண்டிஷன் கொடுத்தா